மாத பிறப்பையொட்டி தமிழக கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. பெருமாள் மற்றும் சிவன் கோயில்களில் திருப்பாவை திருவெம்பாவை முழங்க பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வாசல்களில் பெண்கள் பச்சரிசி மாவு கோலம் போட்டனர். சென்னை மயிலாப்பூர் மாட வீதிகளில் பக்தி பாடல்கள் பாடியவாறு பஜனை குழுவினர் வலம் வந்தனர். எங்கள் சத்குருநாதர் ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி சென்னை வருஷா வருஷம் இந்த மார்கழி மாதத்தில் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அதை தொடர்ந்து பல வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். நாட் அண்ணாஜிராவ் குருஜி நாமாஜி அவ வழியில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த முறையில் கரெக்டாக காத்தால 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 7 மணிக்கு முடிக்கிறோம். இது வந்து அவள்கிட்டருந்து கற்றுண்ட பாடம்தான். எல்லாரும் வந்து கேட்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நிறையா பேர் வராளே வச்சு சமயம் கிடைச்சா அவளும் பாடுவாள். அவள் பாடணுங்கிற எண்ணத்தில் அவள் எல்லோரும் வர்றது கிடையாது. எல்லா பக்தாலும் ஒத்துழைக்கிறதுனால இந்த ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி குருநாதர் பரிபூர்ண கிருபையினால் நாளுக்கு நாள் அமோகமாக வந்துட்டுருக்கு. ராதேகிருஷ்ணா, இந்த மார்கழி மாதம் 30 நாளும் இந்த நாம சங்கீர்த்தன வைபவம் தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, பல 100 வருஷங்களுக்கு முன்னாலேருந்தே நடந்துட்டுருக்கு. நம்ம பெரியவங்கள்லாம் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்க. ஆண்டாள் வந்து இந்த 30 நாளும் அந்த ரங்கனை கொண்டாடி திருப்பாவை பாடியிருக்கா. அதே மாதிரி திருவம்பாவை பாட்டுகள்லாம் இருக்குது. இதில் வந்து எந்த பாட்டு பேதமும் கிடையாது. பிள்ளையாரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயர் முடிகிறவர்களையும் பல விதமான தெய்வங்களையும் இதில் பாடல்கள் பாடி அந்த 30 நாளும் காலையில் அந்த உஷத்காலம்னு சொல்லுவாள், காலையில் 5 மணிலேருந்து 7 மணி மட்டும் இந்த நாம சங்கீர்த்தனம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் மாடவீதிகளில் நடைபெற்று வருகிறது. அதில் எல்லா இந்த வருஷம் வந்து நிறைய இளைஞர்கள் பங்கு பெற்றுருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உலக க்ஷேமமாக இருக்கிறதுக்காகவும் இந்த பஜனைகள் நடக்கிறது. எல்லாரும் பங்கு பெற்று அந்த இறைவனோட அருளை வேண்டுவோம் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ராதே கிருஷ்ணா.